ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்ல வந்து பத்து கோடி ரூபாய் ஒதுக்கிருந்தாங்க தெருநாய்களினுடைய இனப்பெருக்கத்தை நாங்க கட்டுப்படுத்த போறோம் சொல்லி ஒரு இருபது கோடி ரூபாய் அதுக்கு நான் செல்ல சென்று அங்கேயே பணத்தை ஒதுக்க வேண்டியது அப்படியே ஆட்டை போட்டுக்கு போய வேண்டியது மோடி அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு வெக்கமே இல்லாம அப்படியே டப் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க திட்டம்னு ஒரு உணவு திட்டம் ஒன்று இருக்கு அதை ஊட்டச்சத்து உறுதி செய் பிரதம மந்திரி வீடு கட்டுறது மோடி வீடு திட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கிராமப்புறங்கள் நிறைய மக்கள் வந்து இந்த திட்டத்தை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளால வரும்போது இந்த பங்களிகள் ரெண்டு கட்சியுமே சரிதான் நான் உங்களுக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் ஆட்டை போட்டு நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சட்டசபையில் வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து விவசாய பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க மு ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து இறுதி யுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இறுதி யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வேற காரணம் சொல்கிறாரு ஆனால் நாம் எப்படி அதை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுலேருந்து நாம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தினுடைய இறுதி பட்ஜெட்னையும் நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட காலசங்கத்தை சங்கத்தை திமுகனுடைய மு அழிவு நோக்கி அது போய்ட்டுருக்கு கடைசியில் போராடிட்டு இருக்காங்க போராடி எப்படியாவது நாம் வந்து நிலை நிறுத்திடணும் தக்க வச்சிடணும் அந்த கட்சியை எப்படியாவது கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பிறகு வந்து அவருக்க மகன் அதாவது கருணாநிதியுடைய கொள்ளு பேர அளவுக்காவது எப்படியாவது கொண்டு சேர்த்துறணுங்கிறதுக்கு வேலை செய்யிருக்காங்கிறது இருக்கேங்கிறத நான் ஒரு இறுதிக்கட்ட போராட்டத்தில் இருக்காங்கங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம் இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க சில விஷயங்களெல்லாம் நாங்கள் இதை செய்யணும் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் ஒரு கேலி குத்தான விஷயத்தை சொல்லிவிட்டு உள்ளே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டில் வந்து பத்து கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இப்போ இந்த வருஷம் போன வருஷம் பட்ஜெட்டில் வந்து ஒரு பத்து கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி பத்து கோடி ரூபா ஒதுக்குனாங்க எத்தனை தெரு நாய்க்கு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தினாங்கிறது அது வந்து அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதே இதுக்கு இப்போ அப்போ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒதுக்கினார் இப்போ வந்து தங்கம் தென்னரசு ஒதுக்கியிருக்கார் இருபது கோடி ரூபா ஒதுக்கிருக்கார் இவரும் வந்து அதே தான் தெருநாய்க்களினுடைய இனப்பெருக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்த போகிறோன்னு சொல்லி ஒரு இருபது கோடி ரூபாய் அதுக்குன்னு ஒதுக்கி இப்படி நான் சில்லற சில்லறை அங்கே அங்கேயே பணத்தை ஒதுக்க வேண்டியது அப்படியே ஆட்டையை போட்டுட்டு போயிட வேண்டியது இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்படி ஒரு கேலிக்கூத்தான ஒரு இதையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு வெக்கமே இல்லாமல் அப்படியே டப் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டே இருக்காங்க அதில் வந்து குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து போஷான் திட்டம்னு ஒரு உணவு திட்டம் ஒன்று இருக்குது அதை ஊட்டச்சத்து உறுதி செய் பேர் போஷான்கிறது இந்தியில் இருக்கக்கூடிய பேர் உணவு தான் அந்த இதனுடைய அந்த அது ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்டது தான் அத வந்து அப்படியே மடைமாற்றம் பண்ணி அந்த திட்டத்தை அப்படியே ஸ்டிக்கரை ஒட்டிட்டு கருணாநிதி ஒட்டி வச்சுட்டு இது வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பிரதா அதாவது பிரதம மந்திரி வீடு கட்டுறது மோடி வீடு திட்டம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா கிராமப்புறங்கள்லாம் நிறைய மக்கள் வந்து கனவு இருக்கும் வீடு கட்டணிட்டு கொஞ்சோண்டு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தான் வீடு சின்ன கட்டி கட்டிப்பிடலாம் ஒரு ரெண்டு ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன ஹால் ஒரு சின்ன இதாக அப்படியே ஒரு கிச்சன் இதெல்லாம் வச்சு ஒரு பாத்ரூம் டாய்லெட்லாம் வச்சு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வீட ஏதாவது கட்டலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்போ அதுக்கு வந்து மோடி வந்து அதுக்கு பணத்தை கொடுத்து நீங்க கெட்டுங்க ஐயா கட்டி எடுத்து அது குடிசையில இருந்து கொஞ்சம் மாறி நீங்களும் காங்கிரீட் வீட்டுல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்து அது இந்தியா முழுக்க பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தை இங்க தமிழ்நாட்டுக்குள்ளால வரும்போது இந்த பங்களிகள் ரெண்டு கட்சியுமே சரிதான் நான் உங்களுக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் ஆட்டை போட்டு அப்போ இது வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க கிராமப்புறத்தில் இது நடைமுறையில் இருக்குது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க இது ஒரு கேவலமான ஒரு செயல் செய்து எப்படியோ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இதை வ வழிவகை கிடைச்சிது அதில் போய் கலைஞர் கனவு இல்லாமா என் அப்போ வீட்டு பணத்துக்கு ஏவன் அப்ப பேரை வைக்கிறதுக்கு ஒரு விவஸ்தா வேண்டாமா இதுதான் அதாவது மோடி வீடு திட்டம் உலகம் ஃபுல்லாக தெரியும் அதில் வந்து இவங்க கலைஞர் கனவு திட்டம்னு சொல்லி அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க அது டப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுருக்கீங்களா பிரதமரின் கிராம சாலை திட்டம் கிராமங்கள்லாம் பிரதமருடைய மத்திய அரசனுடைய நிதி வழி நிதியோட கிராமத்தில் உள்ள சாலைகளெல்லாம் மேம்படுத்துறதுக்காக உள்ள ஒரு திட்டம் இதை வந்து முதல்வரின் கிராம சாலை திட்டம் ஏ வைக்கவே வேண்டாமா முதல்வரின் கா சாலை திட்டம்னா நீங்கள் இங்கே போடுங்க நீங்கள் நிதியை ஒதுக்குங்க நிதியை ஒதுக்கி செய்யுங்க எதுக்கு அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அதில் கருணாநிதி போட்டோ ஸ்டாலின் போட்டோ இப்படியே ஒட்டிட்டு வச்சுக்கிட்டாங்க மகளிர் சுய குழு கடன் வழங்கும் திட்டம் இது முன்னாடி இருந்தே இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து இருக்குது மத்திய அரசு மோடி அரசாங்கம் இதுக்கு வந்து கடன் வழங்கி இது கொடுத்துட்டு இருக்கு இதை மாநில அரசின் பங்களிப்பு எதுவும் இல்லாததால் பெயர் வைக்க இதில் வந்து இதில் நல்ல வேலை இது மட்டும் தப்பிச்சுட்டு ஆனாலும் வந்து அந்த இதை மூடி மறைச்சிக்கிட்டு அப்படியே பண்ணுவாங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சேகர் பாபு அப்புறம் வந்து தயாநிதி மாறன் வந்து ஒரு இதை திறந்து வச்சார் ஒரு கக்கு சுரூபம் திறந்து வச்சார் நான் வந்து அந்த இதை உள்ளே போய் நோண்டி பார்க்கும்போது திறந்து இவர் வந்தார் அவர் இருந்தார் இவர் இருந்தார் எல்லோரும் வந்து இவர் திறந்து வச்சார் பாபு ஒரு அமைச்சர்லாம் நின்றுட்டு இருந்தார் மேயர்லாம் நின்றுட்டு இருந்தாங்க சென்னை மாநகராட்சியில் என்னடா விஷயம் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஸ்வச் பாரத் அதாவது மத்திய அரசினுடைய தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வைக்க அவரு அங்கிருந்து எல்லாம் கொடுப்பார எல்லாம் அதுல ஒரு கக்கூசு திறந்து வைக்கிறது ஒரு அமைச்சர் அவர் மேயரு ஒரு அது அவங்க தலைமையில ஒரு இவரா குறைந்தபட்சம் நீங்க உங்களுடைய அது எம்பி இது எம்பி நிதின்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த இருந்தாவது நீங்கள் ஒன்ன கெட்டி வச்சது திறந்தா கூட கொஞ்சமாவது லாஜிக் இருக்கும் ஆனால் இது வைக்க கொஞ்சம் கூட வைக்க கிடையாது ஏன்னா மக்களுக்கு தெரியாதுல்ல இது இவரு கட்டி கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அது மோடி கட்டி கொடுத்தது மோடி கட்டி கொடுத்தது திறக்கு ஒரு கத்திரியை தூக்கிட்டு போயிட்டு இவங்க வந்து இவங்களா வந்து கட்டி கொடுத்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க அதாவது கொஞ்சம் கூட அந்த மனசுல கொஞ்சம் ஈரம் இறக்க சிந்தனை ஒரு உதவணக்கூடிய எண்ணெலாம் சன் குரும் குழுமம் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணி கிராமப்புறத்தில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து இவங்கள வந்து பெரிய கார்பரேட்டு தான் அப்போ இந்த கார்ப்பரேட்டு வந்து ஒரு இந்த சேவை இதுக்கெல்லாம் சில ஏதாவது சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்கணும் இதெல்லாம் எங்கே போய் ஒதுக்கிட்டு நடக்கிறாங்க இந்த லயோலா காலேஜில் பில்டிங் கட்டி கொடுக்குறது அப்புறம் வந்து இந்த ஸ்டெல்லா மேரிஸ் எல்லாம் கிறிஸ்டின் காலேஜ் முஸ்லீம் காலேஜில் பில்டிங் கட்டி கொடுக்குறது என்னென்னா அந்த அமைப்பு சார்ந்து அவங்களுக்கு ஏதாவது செய்கிறது இதுக்கு தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க சிஎஸ்ஆர் பண்டையும் அப்படி தான் செஞ்சுட்டு போகிறாங்க அதை விட கொடுமை என்னென்னா இவங்களுடைய அந்த எம்பி ஃபண்டு இருக்குது பாருங்கள் அதை கூட கிராம அந்த ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இல்லை இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சென்னைக்கு போங்க நேராக ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்குள்ளே போங்க ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்கள் ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறனுடைய எம்பி நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இருக்கும் இன்னொரு பில்டிங்கும் பாருங்கள் அதாவது முரசு அதாவது சன் டிவியினுடைய அறக்கட்டிலிருந்து கட்டப்பட்டது என்ன அறக்கட்டளை அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு அது நீ செலவழித்து ஆகணும்னே ஒரு குடுக்குப்பிடி போட்டு வச்சுருக்காங்க இந்த பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு உதவணுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்ததினால அதில் தப்ப முடியாமல் இவங்க இப்படியெல்லாம் வச்சு வேறு வழி இல்லாமல் கட்டி வேறு வழி இல்லாமல் தான் கட்டுறாங்க அது கூட ஆனால் அது கூட ஏழைகளுக்கு பயன்படும் நினைக்கல அதுலேயும் இந்த கிறிஸ்தவ இது இல்லைன்னா முஸ்லீம் இது இப்படி தான் கட்டிட்டாலே நாங்கள் காலேஜ் காலேஜுக்குள்ளே நான் போயிட்டு வந்தேன் ஒரு குழந்தையினுடைய காட்பாதர் நான் காட்பாந்தான் ஒரு இப்போ சென்னையில் நான் தான் அந்த குழந்தை அந்த அந்த மாணவியினுடைய அப்பாவாக நான் தான் இருந்தேன் அதனால பாதுகாவலர்னு வச்சுருங்களேன் லோக்கலில் அதனால் எனக்கு அங்கே உள்ளே போக வேண்டிய வேலை வந்ததினால அங்கே போய் பார்க்கும்போது அங்கே நடந்த இன்னும் நிறைய மோசடிகள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அந்த அட்மிஷன் போடுற இடத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும் அதுக்கு உள்ளால ஐஓபி பேங்க் இருக்குது ஆனால் நீங்கள் கேஷை கொடுத்தா தான் வாங்குவோம் ஐஓபி பேங்க் கிடையாது பேங்குக்கு பேரில் ஒரு இதை போட்டு தருவாங்க ரிசிப்டு ஆனால் அது பேங்க் கிடையாது பேங்க் உள்ளே இருக்குது ஆனால் இவங்க அட்மிஷன் போடும்போது முப்பதாயிரரூவாயா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குனாங்க கேஷாக தான் கொடுக்கணும் செக்காக வாங்க மாட்டாங்க டிடியாக வாங்க மாட்டாங்க எதுவும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வாங்க மாட்டாங்க எதுவும் வாங்க மாட்டாங்க நீங்கள் கேஷாக கொண்டு கொடுக்கணும் பேருக்கு மேலே ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குங்கிற மேலே ஒரு எழுத்து மட்டும் இருக்குது கீழே இவங்களாம் எழுதி கையில் கொடுத்துருவாங்க இதை விட எவ்வளோ பெரிய கல்வி நிறுவனம்ங்க இது ஹெட் ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது மேரிஸ் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது காலேஜு இதுக்கு தலைமையகம் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது இல்லை நடத்துகிறவங்கெல்லாம் யார் கன்னியாஸ்திரிகள் கன்னியர்கள் இறக்க சிந்தனை உள்ளவங்க ஆனால் தான் நிறைய மோசடி நடக்கு நான் ஒரு நாள் தனியாக ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சரி அடுத்த 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 விஷயம் வந்து சஹி நிவாஸ் இது மத்திய அரசினுடைய திட்டம் விடுதி சம்பந்தப்பட்டது இதை வந்து இவங்க எப்படின்னா தோழி விடுதினு மாற்றிக்கிட்டாங்க மத்திய அரசு எதை கொட்ட வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பேர் இவங்க எங்க வச்சுக்கிட்டாங்க நகரங்களில் வளங்கள் நகரங்களில் வர வளங்கள் இது மத்திய அரசினுடைய திட்டம் இதை பசுமை வழிகள் அப்படின்னு சொல்லி இவங்க மாற்றி அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாங்க சிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை மாதிரி பள்ளிகள் பள்ளி மாதிரி பள்ளிகள் மத்திய அரசனுடைய இதுக்கு இவங்க வந்து ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து விஸ்வகர்மா நலத்திட்டம் இது தான் போன வருஷம் தான் மோடி அரசாங்கம் இதை கொண்டு வந்து சின்ன சின்ன பதினெட்டு இருபத்தெட்டு தொழில்கள் சின்ன சின்ன தொழில்கள் செய்வங்களுக்கு எல்லாம் வந்து பயிற்சி கொடுத்து பயிற்சியில ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஐநூறு சம்பளமும் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு லோன் கொடுத்து அதில் மானியமும் கொடுத்து அவங்கள வந்து தொழில் அதிபர்களாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எல்லாரும் வேலை செய்ய சும்மா இன்னொருத்தருக்கே வேலை செய்யிருக்கு நீங்களே ஒரு வேலையை போய் பற்றையை போட்டு ஆரம்பித்து நீங்கள் தங்க வேலை செய்யலாம் இல்லைன்னா வேற பொற்கொள்ளர் வேலை செய்யலாம் இல்லைனா சிற்பி வேலை செய்யலாம் இல்லைன்னா தச்சர் வேலை செய்யலாம் இந்த மாதிரி விஸ்வகர்மா இருபத்தேழுன்னு நினைக்கிறேன் இருபத்தேழு இருபத்தொம்போது தொழில்களை தொழில்கள் அதுக்குள்ளால வருது இதில் எந்த தொழில் செய்தாலும் அவங்களுக்கு அதுக்கு மானியம் கொடுத்துறாங்க லோனும் கொடுத்துட்றாங்க அதை வச்சு அவங்க பிழைச்சிக்கலாம் காலத்துக்கு அவங்க வந்து யாரையும் நம்பி இருக்காமல் இவங்களே ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் இப்படி ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்தால் இவங்க அதுக்கு பாருங்கள் கை விலை கை வினைஞர்கள் மேம்பாட்டு திட்டம் எவ்வளவு துரி மோசடி பாருங்க எல்லாத்துக்கும் மேலே ஜல் ஜீவன் திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து குழாய் குடிநீரம் ஜல் ஜீவன் திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது இந்தியா முழுக்க செயல்படுத்தப்பட்டு இருக்குது இங்கே த இந்த தமிழகத்தில் வந்து ஒரு கோடி வீடுகளுக்கு இந்த குடிநீர் இழப்பை கொடுத்ததா இணைப்பை கொடுத்ததாக சட்டசபையில் மு க ஸ்டாலின் அறிவித்தார் கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு பத்தொன்பதாயிரத்தி சில்லற கோடி ரூபாய் பத்தொம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு அதை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து குழா குழாய் குடிநீர்னு இவங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை இவங்க திட்டம் மாதிரி இங்கே வந்து செஞ்சுட்டு தெரியுறாங்க அடுத்து நெமிலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நெமிலின்னு ஒரு திட்டம் இருக்குது அது வந்து கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு அதாவது இதில் வந்து இவனுக்கு பேர் பண்ண முடியலைங்கிறனால அதை மறைச்சிக்கிட்டு அந்த திட்டம் ஒன்று இருக்க மாதிரியே கணக்கில் காணிக்காமல் வச்சுட்டாங்க இதில் இந்த இந்த திட்டம் சொன்ன பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் இதை வந்து அந்த கொண்டு வரும்போது எல்லா ஏழைகளுக்கு ப பயன்படக்கூடிய ஒரு அருமையான திட்டம் தொழில் எல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு முன்னேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்னு சொன்ன உடனே நம்ம தென்க உழந்த திராவிட மகன்கள் என்ன செய்யணும்னா ஐயோ அது குலக்கல்வி திட்டம்ட்டாங்க அப்பன் செய்யக்கூடிய தொழிலை வந்து மகன் செய்த அது குலக்கல்வி திட்டமாக கருணாநிதி இருந்த முதலமைச்சர் பதவியை மு க ஸ்டாலின் அதே பதவியை கண்டினியூ பண்ணால் அது குலக்கல்வியில் வராதான் அந்த கருணாநிதியுடைய ப பதவி வந்து முதலமைச்சர் பதவியை வந்து க மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிறகு இன்பன் உதயநிதி இப்படி போனால் இது குத குல இது வராதான் இது இது வராதான் அதே மாதிரி திமுகனுடைய தலைவர் கருணாநிதி அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா திமுகனுடைய முதல் தலைவரே கருணாநிதி தான் தெரியுமா அண்ணா தர தான் கட்சி ஆரம்பித்தார் ஓனர் அவர் தான் ஆனால் வந்து இவர் தான் அதுக்கு எல்லாமே தொடங்கினது அவர் தான் ஆனால் ஓனர் இவர் அப்படி எடுத்துருங்க அது கரெக்டாக இருக்கும் கட்சியை தொடங்கினது கருணா அது அண்ணா சிஎன் அண்ணாதுரைங்கிறது உண்மை ஆனால் அந்த தொடங்கப்பட்ட அந்த முன்னாடி இருந்தாங்களா ஒரு பத்து இருபது தலைவர்கள் முன்னணி தலைவர்களாக இருந்தாங்களா அந்த லிஸ்ட்லேயே இல்லாததால தான் கருணாநிதி பின்னாடி அந்த கட்சியை ஆட்டை போட்டு விட்டாருங்கிறது தான் உண்மை ஆட்டை போட்டது மட்டும் இல்லை அவங்க தொடங்கும் போது அதில் என்ன செய்துட்டாங்கன்னா மேடையில் ஒரு நாற்காலியை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் பெத்த மகளையே வளர்த்த மகள் பெத்த மகள் வளர்த்த மகளையே மனைவியாக இது பயன்படுத்திக்கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இவர் ஈ வேற அவரை மன்னிக்குமா பெண்கள் இனம் பெண் சமுதாயம் மன்னிக்குமா அப்படிலாம் சொல்லி கண்ணா பின்னாடி ரெண்டரை மணி நேரம் நல்லா திட்டிப்பட்டு கடைசியில் அதான் அண்ணதா கடைசியில் ஒரு நாற்காலி தூக்கி போட்டு அந்த நாற்காலியை காலியாக வச்சு என்ன இருந்தாலும் எங்களுடைய வழிகாட்டியவர் என்ன இருந்தாலும் எங்களுக்கு தலைவர் அவர் தான் அதனால் திமுகவினுடைய தலைவர் இவர் தான் அப்படி இவர் அவர் வருது அவர் தான் தலைவர் அவர் என்னைக்கு வர்றாரு அது வரைக்கும் இந்த நாற்காலி காலியாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வச்சுட்டு தலைவர் பதவியை காலியாக விட்டுட்டாங்க திமுகவினுடைய ஆரம்ப காலம் தொடக்க காலத்தில் தலைவர் பதவி கிடையாது அந்த பதவியை காலியாக வச்சுட்டாங்க பொதுச் செயலாளர் வந்து அந்த தலைவராக செயல்பட்டு விடுவார் ஆனால் பதவி வந்து பொதுச் செயலாளர் தான் இருப்பார் அப்போ பொதுச் செயலாளர் தான் அண்ணாதுரை தலைவர் வந்து இடம் காலி இடம் வேக்கண்ட்டு அது அப்படியே தான் வச்சிருந்தாங்க அப்படி வச்சிருந்ததுனுடைய ஒரு கலாச்சாரம் தான் பின்னாடி எப்படி ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் கட்சிக்கு தலைவர் இல்லாம பொதுச் செயலாளர் மட்டும்தான் அப்படியே கொண்டு வந்தார் அதை அப்படியே ஜெயலலிதா கண்டினியூ பண்ணாங்க மதிமுக உதயமான உடனே அந்த கட்சியிலேயும் பாருங்க தலைவர் இருக்க மாட்டாங்க செயலாளர் தான் இருப்பாங்க தலைவர் ஏன்னா அந்த கல்ச்சர் அதுல இருந்து கலாச்சாரம் அதுல இருந்து உருவானது அண்ணா தரையை அந்த கட்சி ஆரம்பிக்கும் இதை கொண்டு எப்படி கொண்டு வந்தார் அதே மாதிரி மற்ற கட்சிகளுடைய தேமுதிக கூட அதே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கும் தலைவருங்கிறது இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து இதுதான் ஆரம்ப புள்ளி இப்போ நான் ஒன்றும் சொல்கிறேன் தலைவருங்கிறது இல்லாமல் தான் இருந்துச்சு திமுக அப்புறம் எப்படி அல்ல தலைவர் பதவி தலைவர் வந்து எப்படி ஃபில்லப் ஆனார் ஒன்றும் இல்லை அண்ணாதருடைய மரணம் மரணம் அடைஞ்ச உடனே இப்போ வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நெடுஞ்சலின்னு இருக்காரு இருந்தார் கட்சி முதலமைச்சராக மூ இவரு கருணாநிதி இருந்தார் கருணாநிதி எம்ஜிஆருடைய ஆதரவோடு அது நிறைய மோசடி எல்லாம் பண்ணி எடுத்து அவர் நாற்காலியே பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சி அவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டார் இவர் நெடுஞ்சலை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீ என்னதான் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் கட்சி அங்கையில் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டார் உடனே அந்த நாற்காலியை பிடிச்சவருக்கு இந்த நாற்காலியே பிடிக்க தெரியாதா பழையபடியும் எம்ஜிஆர் மற்றவங்க அந்த இதெல்லாம் ஆதரவெல்லாம் திரட்டி எடுத்து கட்சிக்கு தலைவராகவே அவரை ஆர்விச்சுக்கிட்டாரு பாருங்க கருணாநிதி தான் முதல் தலைவர் அவர் இறக்கிறது வரைக்கும் அவர் தான் தலைவர் வேறு யாருமே அது கட்சிக்கு தலைவராகவே ஆகாத அளவுக்கு அதை வந்து அவங்க கொண்டு வந்து அப்படியே செயல் தலைவராக மு க ஸ்டாலின் உருவாக்கி அப்படியே அந்த குடும்ப இதுக்கு கரெக்டாக அந்த கட்சியை வந்து முழுமையாக்கிட்டார் இது கருணாநிதியினுடைய இது அவர்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க என்ன அவர்கிட்ட காமராஜர் மாதிரி இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால் அது நடக்காது சரி இப்படி தான் வந்து திமுகவினுடைய அந்த அந்த தலைவருங்கிற பதவி வந்ததே இப்படி தான் வந்துச்சு அதை நம்ம முதல்ல வந்து கணக்கில் வச்சுக்கணும் ஆனால் இப்படி வந்து அந்த ஒரு கட்சி திமுகங்கிற கட்சியே ஒரு தலைவர் முதலாவது தொடக்கத்தில் இல்லாததுக்கு தலைவரை உருவாக்கி அந்த தலைவர் பதவி அவர் தக்க அவ குடும்ப கட்சியாக மாற்றி அந்த திமுகவே குடும்ப கட்சியாக மாற்றி அதுக்கு காலம் வரைக்கும் வந்து கருணாநிதியை தலைவராகவும் இருந்துட்டு அதன் பிறகு அவருடைய மகனையே அதுக்கு தலைவராக்கி வச்சு தலைவர்னா அதுக்கு ரூட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டார்ல அப்புறம் அவர் அவர் பிறகு இவர் வந்துட்டார் செயல் தலைவர் ஆக்கி வந்து வரல இப்போ இவரு இவருக்கு பகனை வந்து செயல் தலைவராக்க போகிறாரு இது வந்து குலக்கல்வி கிடையாது குலத்தொழில் கிடையாது நீ விட்டுருங்க இது வந்து குலத்தொழில் கிடையாது கருணாநிதி வந்து அவருக்கு பையன் மு க ஸ்டாலினை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தார்ன்னா அது குலக்கல்வியும் கிடையாது மு க ஸ்டாலின் வந்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தார்னா அது குலக்கல்விட்டு வராது ஏன்னா வந்து மு க ஸ்டாலின் அவருடைய பேரன் கருணாநிதியுடைய கொள்ளு பேரன் உதயநிதி உதயநிதியுடைய மகன் இன்பன் உதயநிதியை கொண்டு போய் என்னமோ வந்து அடுத்த கொண்டு மேடையில் ஏற்றிட்டாங்க இது வந்து குலக்கல்விலாம் வராது இது குலக்கல்வியில் வராது அதே மாதிரி குலத்தொழிலில் வராது இந்த தொழில் இந்த அரசியல் இது உங்களுக்கு ஒரு தொழிலாக தானே வச்சுருக்காங்க அது வந்து அந்த தொழில் வந்து இது குலத்தொழிலாம் வராது ஆனால் விஸ்வகர்மாங்கிறது குலத்தொழிலில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணி அதை முடைக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் செய்து விட்டாங்க செய்த பிறகு தமிழக அளவில் இதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்து போச்சு அழகாக மோடி கொடுக்குறாரு உனக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்டுவிட்டாங்க நீ உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குறியா இல்லை மோடி கொடுக்குறாரு நாங்கள் எங்களுக்கு அந்த திட்டம் தேவைப்படுது நாங்கள் அதை பயனடைஞ்சிட்டு இருக்கோம் நல்ல ஒரு அருமையான திட்டம் சாதாரண கிராமப்புறத்தில் இருக்க டெய்லர்ல இருந்து எல்லாரும் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்கான் தச்சரு டெய்லரு எந்த வேலை செய்திருக்காங்கன்னா அந்த வேலை செய் இப்போ ஏற்கனவே அந்த வேலையை செய்துட்டு இருக்கக்கூடியவனுக்கு டக்குன்னு அதில் ஒரு லோன் எடுப்பேன் ஒரு நல்ல அதுக்குள்ள தேவையான அதுக்குள்ள பயிற்சிக்கு வேற போயிருவாங்க அப்போ அதுக்கு ஒரு ஆறு மாதம் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி போகும்போது ஆறு மாசமும் ரெண்டு மாசமும் கொடுக்குறாங்க அதில் பயிற்சிக்கு நீ போகும்போது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளமும் கொடுத்துட்றாங்க வெளியே வேலைக்கு போனாலே அவ்வளோதான் சம்பளம் கிடைக்கும் கிராமத்தில் அதை சம்பளமே கொடுத்தோம் உங்களுக்கு அப்போ கரும்பு தண்ண கூலியா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் லோனும் கொடுத்துட்றாங்க நீங்கள் வேலை வாய்ப்பையும் உங்களுக்கு பண்ண முடியுது இவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தது அந்த மா மனிதர் தந்துட்டு இருக்காரு உனக்கு என்ன வந்து போச்சின்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசான உடனே அப்படியே சந்தடி சாக்கில் இதுக்கு ஒரு குழு அமைக்கிற போகிறோம் புண்ணாக்க அமைக்க போகிறோம்னு அமைச்சுக்கிட்டு நைஸாக அப்படியே அறிவுப்படுத்திட்டாங்க இப்போ அதுக்கு வந்து இவங்களே பேர் அறிவிச்சுக்கிட்டாங்க சரியா முத வேண்டான்னு சொல்லிட்டு நடந்துச்சு இந்த கும்பல் இப்போ வந்து அதை நாங்களே வச்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இவங்களே வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு இது என்னென்னா விவசாய பட்ஜெட்டு முதல் பட்ஜெட்டு அப்புறம் விவசாயிகளுக்கான பட்ஜெட்டு விவசாயிகளுக்கான பட்ஜெட்டில் வந்து முக்கியமாக விளை இதெல்லாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் எல்லாம் செய்திருக்கோன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து விவசாய விளைநிலங்களெல்லாம் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டேன்னு ஒரு கதை சொன்னோம் அதாவது என்னுடைய இது என்னவா இருந்துச்சு அப்படின்னா முதல் வந்து இந்த கா கர்நாடகல கர்நாடகாவில் இருந்து இந்த காவிரி தண்ணியை வந்து ஒழுங்காக இவங்க கூட்டணி களவாணி அங்கே இருக்குல்ல காங்கிரஸ் அதிட்ட ஒரு மிரட்டு மிரட்டி நீ வெளிலன்னா உங்கள் கட்சி எங்கே இருந்து நாங்கள் வெளியே போய்விடுறோம் இல்லை ஒன்றை கட்சியை விட்டு த கூட்டணியிலேருந்து வெளியே தள்ளிடணும்னு சொன்னாலே அவங்க ஒழுங்காக அந்த தண்ணியை திறந்து விட்டிருப்பாங்க இல்லைன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதை நடந்திருக்கணும் மனிதாபிமான அடிப்படையிலேயே நடந்திருக்கணும் ஒரு தமிழ் இனத்துக்காக தமிழ் விவசாயிகளுக்காக நடந்திருக்கணும் நடந்து அதை செய்திருந்தாங்கன்னா அந்த தண்ணி அழகாக அங்கே வந்து சேர்ந்துருக்கும் அதை வந்து கெடுத்து குட்டிச்சோராகி அங்கே எல்லாம் கருவேத்தரத்து இடம் தான் டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சம் ஏக்கர்னு நினைக்கிறேன் அதில் எவ்வளோ முக்கால் வாசி கருவத்தை ஆகி போச்சுது கதறி கதறி பார்த்தாங்க நீங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்த அந்த இதன்படி தண்ணி வர வேண்டிய தண்ணி வர வேண்டிய தண்ணி உரிமையா அது மேலாண்மை வாரமே வாரியம்லாம் அமைச்சு எடுத்து இதை கொடுக்க அதான் இதில் பெரிய வெளிக்க இதுக்கு முன்னாடி அங்கே பாஜக அரசு இங்கே வந்து எடப்பாடி தலைமையிலான அரசு அதை ஒரு பிரச்சனை இல்லை எத்தனை வருஷம் இருந்தாங்களோ அத்தனை வருஷமும் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணியெல்லாம் சுமுத்தாங்க அவங்களும் கரெக்டாக திறந்து விட்டாங்க இங்க எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஆட்சி மாறின வரணும் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கேயும் வந்து இவங்க கூட்டணி தான் வேறு எதிர்கட்சியும் இல்லை அங்கே ஏதோ பாஜக இருக்குது இங்கே வந்து திமுக அப்படியும் கிடையாது இங்கே திமுகன்னா காங்கிரஸ் ரெண்டும் கூட்டணி களவாணிகள் தானே திறந்து விட வேண்டியது தானே அதான் அரசியல் இவங்களுக்கு மக்கள் நலனோ விவசாயிகள் நலனோ எதுவுமே கிடையாது இவங்களுடைய ஒரே நலன் என்ன அப்படின்னா அவங்க குடும்ப நலன் அதில் மட்டும் உறுதியாக இருப்பாங்க இப்போ வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு மோசடி வேலையை தான் அரங்கேற்கிறாங்க ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி எந்த அதாவது விவசாயிகளுக்கு நல்லது செய்யற மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சிருக்கலாம் இதுதான் அந்த விவசாய பட்ஜெட்ல கூட இதே இதை தான் அவங்க முன்மொழிஞ்சு அவ்வளோ கவர்ச்சி வெறும் வாயினால வடைச்சோடக்கூடிய வேலையை தொடர்ந்து போன வருஷம் சொன்னதையே இந்த வருஷமும் திருப்பி சொல்லிட்டு இந்த வருஷம் சொல்லறதே அடுத்த வருஷமும் திருப்பி காமராஜர் பிறகு ஏதாவது அணை கட்டு கருணாநிதிக்கு முதலமைச்சராக வந்த பிறகு ஏதாவது அணை கட்டினதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மனுஷன் எம்ஜிஆர் இருக்கும்போது கூட சில அணைகளை கட்டியிருக்கார் கருணாநிதி கட்டினதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கவே இருக்காது ஒரு அணையை கூட நீங்கள் சொல்லவே முடியாது கெட்ட மாட்டாங்க அவங்களுக்கு அதுவாக வேலை அதுல அதில் கட்டினா கமிஷன் கிடைக்காது பெருசாக நாட்கள் ரொம்ப பேரும் ஒரு அணையை கெட்டினாங்கன்னா அது வந்து அஞ்சு வருஷத்தை தாண்டி போவோம் அந்த அணையை முடிக்கும்போது அப்போ அஞ்சு வருஷத்தை தாண்டி போகும்போது இவங்க முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க அப்புறம் வந்து அதில் கமிஷனும் பெருசளவு ஏதோ அதில் ஒரு சிக்கல் இவங்களுக்கு இருக்குது அதனால் இவங்க அதிலெல்லாம் போக மாட்டாங்க அவங்க இந்த சா இதை நாங்கள் கூவத்தை வந்து தூய்மைப்படுத்த போகிறோம் அதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கணும் அடையாரை வந்து சரி பண்ண போகிறோம் அதுக்கு போன வருஷமும் நிதி ஒதுக்கணும் இந்த வருஷமும் நிதி அடுத்த வருஷம் இருந்தால் இவங்க இருந்தால் அடுத்த வருஷமும் நிதி ஒதுக்குவாங்க ஒதுக்கிட்டுப்போ அது எங்கே போனே தெரியாது அதுக்கு இந்த முதலைக்க வாயில கோபாலபுரம் முதலிக்க வாயில போய் விழுந்துடும் அது அதோட பேராது அது இங்கே வெளியே வரவே வராது இதை தொடர்ந்து இவங்க வந்து இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க கூடுதலாக ஒரு பெரிய மோசடியை வந்து இந்த விவசாய பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா அரசே விவசாய விளை பொருட்களெல்லாம் கொள்முதல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பித்தலாட்டம் அரசாங்கம் பண்ணவே இல்லை எங்கள் அரசாங்கம் வந்து நீங்கள் கரும்புக்கு ஒரு அடிப்படை அதை குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பெரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க கரும்பு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் தேங்காயை வந்து நீங்கள் வாங்கினீங்க அது தேங்காய் விவசாயம் தானே சந்தேகமாக இருக்கும் தேங்காயை வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணால் தான் அவன் வந்து பொள்ளாச்சி காரனம் கன்னியாகுமரி காரணம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது அவங்க பாட்டு தேங்காய் எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களே இல்லை அரசாங்கம் வந்து அதை கொள்முதலே பண்ணலை பண்ணும் கம்மியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லா விலை இதான் எல்லா பொருள் இதை மாதிரி நீங்கள் தக்காளி எதுக்கு ரோட்டில் போட்டு விவசாயி கொட்டி அதை வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் அதை அந்த இன்னும் நிறைய காய்கறி பொருட்களெல்லாம் வந்து மாடு ஆடெல்லாம் மேய விட்டு நடக்காங்க விலை சரியான விலை இல்லைன்ட்டு கீரை வகையில் சமீபத்தில் கூட நடந்துச்சு இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் கொள்முதல் பண்ண அவங்க எதுக்கு அதை பண்ண போகிறாங்க நீங்கள் அரசாங்கத்தில் கொள்முதல் பண்ணி நீங்கள் ரேஷன் கடையில் கொடுங்கன்னு சொல்லி தானே அண்ணாமலையே வற்புறுத்திட்டு இருக்காரு நீ அங்கிருந்து நீங்கள் வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து அந்த கொப்பரையிலருந்து தேங்காய் எண்ணெய் நீங்க வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுங்க பாமாயில வந்து கொடுத்து மக்களுடைய ஆரோக்கியமும் கெட்டி எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு தேங்காய் எண்ணெய் கொடுங்க உடலுக்கு நல்லது விவசாயிகளுக்கும் நல்லதுன்னு நீங்க நீங்கள் செவி சாய்க்கவே மாட்டேங்கிறீங்க உதாரணத்துக்கு சொன்னேன் இதே மாதிரி எந்த விளை பொருட்களையும் குறிப்பிட்டது எதாவது ஃபார்மாலிட்டிஸ்க்கு இவங்க எதாவது வாங்கிட்டு தருவாங்க இந்த கணக்கு எழுதுறதுக்கு உள்ள வேலையெல்லாம் நல்லது விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரங்க பார்த்தீங்களா அதை வேணா செய்வாங்க ஆனால் அப்பட்டமா கொஞ்சம் கூட இந்த இதுவே இல்லாம அடிச்சு அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் நிதியமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருக்கு மேல வந்து என்னது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு அந்த வழக்குல இருந்து விடுதலையை அந்த வழக்கு வந்து தானாக முன்வந்து சென்னை நிதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து இப்ப கையில எடுத்து வச்சிருக்காரு அதனுடைய விசாரணை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்க போகுது இவர் மட்டும் இல்ல இந்த லிஸ்டின ஒரு பெரிய பெரிய எண்ணிக்கையில் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் பொன்முடியிலேருந்து ஆரம்பித்து பிறகு வந்து ஐ பெரியசாமி எல்லாருமே உள்ள வராங்க இல்லை முக்கியமான ஆள் தங்கம் தன்னரசு ஒருத்தர் இவர் இப்போங்கூட கொள்ளை அடிக்கையிலேருந்து விடுபடவே இல்லையே வருமானத்துக்கு அதிகமாக கொள்ளை அடித்தார் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி விடுதலை வாங்கினாங்க பழையபடி அதை தானாக முன் வந்து ஆனந்த் வெங்கடேச நீதி அரசர் கையில் எடுத்து வச்சிருக்காரு ஆனாலும் அவங்க ஊரு பக்கத்தில் அருப்புக்கோட்டை அந்த பக்கத்துலலாம் கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் அந்த வரப்பே இல்லாத தோ வேலியே இல்லாத நிலம் அப்படி தானே வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தானே சொல்லுது என்ன யோக்கியது இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு அமைச்சராக நீடிக்கிறதுக்கு ஒரு அமைச்சருனா ஒரு காமராஜர் காலத்தில் மாதிரி ஒரு நேர்மையாக இருக்கணும் மக்களுக்கு சே இதெல்லாம் மக்கள் சேவையில் வராதுன்னு நினைக்கிறீங்களா கொள்ளை அடிக்கிற சே இதுன்னு சொல்லி ஒரு கணக்கில் கொண்டு வந்துருந்தாங்க நாங்கள் வந்து எலக்ஷன் ஆளுக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் கொடுப்போம் ஓட்டு எங்களுக்கு போட்டுருவாங்க அதை வாங்கிடுவோம் வாங்கிட்டு அதுக்கு ஓட்டு வெற்றி பெற்றுருவோம் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்கள் கொடுத்த டோக்கன் அது முதல் கொடுத்த பணம் வந்து கொ நாங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கு திமுக காரங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு மக்களுக்கு கொடுத்த பணம் அவ்வளோ தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டு அப்படி போட்டோம் நூறு கோடி ஐம்பது கோடினுங்க போட்டோம் விதைச்சோம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எழுபத்தாயிரம் கோடின்னு கொள்ளை அடிக்கிறோம் நாங்கள் கொடுத்த பணத்தில் வந்து சம்பாதிக்கிறங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மாறி போச்சுது இது கொஞ்சம் ஆரோக்கியமானது கிடையாது இது ஒழிக்கப்பட வேண்டியது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் இது வந்து முடிவுக்கு வரும் இந்த மாதிரிப்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்